ஹலோ மக்களே, நான் உங்களை யோசுவா. லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் யூகேல எப்படி வேலை வாங்குறதுன்னு. அது மெயினாக வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் லைக் இன்ஜினியர்ஸ். நான் வந்து இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன், எப்படி ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வாங்குறது அந்த மாதிரியான ப்ரொசீஜர், அதுவும் வித்தவுட் IELTS ப்ரொசீஜரோட எப்படி வாங்குறதுன்றதை பற்றி பேசியிருந்தேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நர்சிங் ஜாப் வந்து எப்படி வாங்குறதுன்னு. ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து நர்சிங் டாக்டர்ஸ், இன்னும் நிறைய ஹெல்த் கேர் ரிலேட்டடான ஒர்க் வந்து படிச்சிருப்போம், அதே மாதிரி ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்போம். அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு வரணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்றதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். ஓகே, நர்சிங் ஜாப் வந்து வாங்குறது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம். ஒன்லி நீங்கள் வந்து 3 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணீங்கன்னா ஈஸியாக அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி யூகேல வந்து இறங்கிடலாம். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன நீங்கள் கிளியர் பண்ணணும்னா IELTS இல்லைன்னா OET ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட். இதுக்கு ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னா, IELTS வந்து ஜென்ரலாக இருக்கும், பட் OET வந்து உங்களுடைய ஆக்குபேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்கள் ஹெல்த் கேர் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ், இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரியான கான்வர்சேஷன் ரைட்டிங் அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன், இல்லை அந்த மாதிரியான எக்ஸாம் இருக்கும். இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, IELTSக்கு வந்து நீங்கள் 13,000 பே பண்ணால் போதும் ஒவ்வொரு அட்டெம்ட்டுக்கும், பட் ஃபார் OET வந்து கிட்டத்தட்ட 35,000 இந்தியன் அமௌண்ட்டில் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, IELTSல நீங்கள் மினிமமாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னா 7 வாங்கணும் லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங்கில். ஒன்லி ரைட்டிங்கில் நீங்கள் வந்து 6.5 எடுத்தால் போதுமானது. அதே இது OET நீங்கள் வந்து கிரேட் B எடுக்கணும், அகெயின் ரீடிங் லிசனிங் ஸ்பீக்கிங்கில், பட் ஃபார் ரைட்டிங்கில் வந்து நீங்கள் C+ எடுத்திருந்தா போதுமானது. உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாமை நான் சொன்ன கிரேடு லெவலில் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஒரு NMC Eligibility and Qualification அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். அதோட லிங்க் அதோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். NMCனா ஒன்றும் இல்லை, நர்சிங் மிட்வைஃபரி கவுன்சில். ஸோ அந்த கவுன்சிலில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவீங்க. வித்தின் 14 டேஸ்க்குள்ளே அவங்க உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க வெதர் நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து 14 டேஸில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது CBT எக்ஸாம். CBT எக்ஸாம் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதில் வந்து 60 questions மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும். என்னோட ரிலேட்டிவ் ஆல்ரெடி யூகேல லாஸ்ட் இயர் வந்து நர்சிங்காக இங்கே வந்து ஒர்க்குக்காக இங்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் பேசினேன், அவர் என்ன சொன்னார்னா ரொம்பவே வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது ரிலேட்டடாக இருக்கும், கிளியர் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் பற்றி ரொம்ப வந்து ஒரையும் பண்ண தெரியல. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் வந்து வந்துருச்சுன்னா, அவங்களே வந்து உங்களுக்கு நிறைய வெப்சைட் ஆக்சஸ் கொடுப்பாங்க, எங்கே வந்து நீங்கள் படிக்கலாம் உங்களோட கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிளியராக கொடுப்பாங்க. அதனால நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு எதுவும் கவலைப்படுத்தவில்லை. CBT எக்ஸாம் முடித்த உடனே என்ன பண்ணணும்னா, யூகேல வந்து நிறையா ஹெல்த் கேர் ரிலேட்டடான ட்ரஸ்ட் இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணி நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் CBT எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கனால, அதே மாதிரி IELTS கிளியர் பண்ணிக்கனால இன்டர்வியூ வந்து ரொம்ப டஃபாலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. அது கிடைச்ச உடனே நீங்கள் விசா அப்ளை பண்ணி யூகேக்கு வந்துடலாம். அதோட வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து முடியலை. அதுக்கடுத்து நம்ம வந்து 100 எக்ஸாம் வந்து யூகேல வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நீங்கள் இங்கே எழுதணும். அதுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 2 attempts வந்து அலவுட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டுக்கு நீங்கள் அதே மாதிரி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணீங்களா, அது எல்லாத்துக்குமே ஆகிற செலவை வந்து உங்களோட ஸ்பான்சர், யார் உங்கள் ஸ்பான்சர்னா உங்களோட ட்ரஸ்ட், அதாவது ஹெல்த் கேர் ட்ரஸ்ட், அவங்க வந்து உங்களோட எல்லா செலவையும் வந்து ஏற்றுக்குவாங்க. ஓகே, உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களே அந்த பேமெண்ட்டும் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் போனீங்கன்னா அதுக்கு வந்து ஹாஃப்
அமௌண்ட் தான் அவங்க வந்து பே பண்ணுவாங்க, நீங்க வந்து ரிமைனிங் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு செலவாகும்னா 1000 pounds இந்திய மதிப்புல, அது கிட்டத்தட்ட 1 lakh rupees வந்து நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால அதுக்கு அதே மாதிரி நீங்க இதை பத்தி ரொம்ப கவலைப்படணும் அவசியம் இல்லை. எகைன் உங்களோட ட்ரஸ்ட், யாருக்கிட்ட நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் பண்ணீங்களோ அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுலயே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து கிளியர் பண்றதுக்கான எல்லா வித ட்ரைனிங்கும் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்காக தான் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து வேலை பார்க்க போகிறீங்க. அதனால எல்லா வித ட்ரைனிங்கும் என்னென்ன நீங்கள் பண்ணணுமோ அதுக்கான ட்ரைனிங்கை, கம்ப்ளீட் ட்ரைனிங்கை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லா சப்போர்ட்டுமே அவங்கக்கிட்ட இருந்து இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட நேம் என்னென்னா அப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ட் கிளினிக்கல் எக்ஸாம். இதில் வந்து உங்களோட கிளினிக்கல் நாலேஜை வந்து அசஸ் பண்ணுவாங்க. இதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா வித்தின் 5 working days வந்து உங்களோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த இது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து செக்யூர் பின்னுன்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எகைன் எங்கே அப்ளை பண்ணணும்னா என்எம்சிக்கு அப்ளை பண்ணி நீங்கள் உங்களோட பின் வந்து வாங்கிக்குவீங்க. பின் இருந்தால் தான் இந்த யூகேல இருக்கிற எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஜிபிக்கோ நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி வித்தின் 35 days உங்களுக்கு வந்து அந்த பின் வந்து உங்களுக்கு வந்துடும். கைண்ட் ஆஃப் உங்களுக்குன்னு யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. யாருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ட்ரஸ்ட், யாருக்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிளியர் பண்ணீங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு, ஏன்னா எல்லாருக்கும் எதிர் ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து சம்பளம் வந்து எவ்வளோன்றது தான் எல்லாருக்குமே வந்து ஆவலாக இருப்பீங்க. உங்களுக்கு மினிமம் வந்து இந்திய மதிப்பில் வந்து 25 to 30-35 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து சம்பளம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி என்னோட ரிலேட்டிவ்கிட்ட பேசின வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா உங்களால் ஓட்டியும் பார்க்க முடியும். ஓட்டி ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதுக்கு வந்து அதிகமான ஹவர்லி ரேட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு இயர்னிங்ஸ் வந்து இங்கே வர்றதுனால உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சேவிங்ஸும் நீங்கள் பண்ணலாம். ஒரு மந்த்துக்கு நீங்கள் வந்து 3000 or 4000 pounds ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் 1000 pounds வந்து நீங்கள் வீட்டு ரெண்ட்டு அந்த மாதிரி வீட்டு தேவைகளுக்கு யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 pounds, 1500 or 2000 pounds வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 1.5 to 2 lakhs வரைக்கும். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 1 year சேவ் பண்ணாலே ஒரு 20 lakhs அந்த மாதிரி வர்றதுக்கான வரும். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்கு. நீங்கள் நல்லா சேவிங்ஸ் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரொம்பவே வந்து உங்களுடைய ரொம்பவே சேமிக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்ட விஷயங்கள். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி 100 videos நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் இயேசுவா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எவ்வளோ வேகமாக வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ அதை வந்து உங்களுக்காக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். சி யூ லேட்டர்.